அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நாளை நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், வடகிழக்கு பருவமழை காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு தற்போது முக்கிய அலர்ட் கொடுக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வகம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக தான் புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுறாங்க. அதே போன்று நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கட்டாயம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் லேசான முதல் மிதமானாலும் ஒரு சில இடங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக திருவாரூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது தமிழகத்தில் கட்டாயம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அதாவது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி தலைநகர் சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான மிதமானாலும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக நாளை மற்றும் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது கூறப்பட்டனர். நன்றி, வணக்கம்.